ஹே சொல்லு குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபைனல் பார்ட் வந்தாச்சு. சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ளே போகலாமா? இட்ஸோ நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லியும் ஹீரோடைய தங்கச்சி கேட்குற மாதிரி இல்லை. நீ வேணா அந்த அளவுக்கு நல்லவனா இருக்கலாம், ஆனால் உன்னோட வாழ்க்கையை அடிச்ச ஹீரோயினோட குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். இங்கே கசன்காரன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு பண்ண தப்ப நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு பொண்ணால் மட்டும்தான் முடியும், ஆனால் அந்த பொண்ணு சாட்சி சொல்ல மாட்டேன்றான்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா திமுறா பேச அந்த பொண்ணுக்கு காசு எல்லாம் வேண்டாமா அப்படின்னு கூட பிறந்த தங்கச்சியை பார்த்துக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு பார்த்துட்டேன், நீ தான் பெஸ்ட் அண்ணன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணிட்டு டாட்டா.
கரெக்டா காமிங்க. அண்ணன்காரன் அவனுடைய லைஃபை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். ஸோ அப்பாவுடைய பிசினஸ் எடுத்து அவன் ரன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனாலே மிகப்பெரிய ஒரு மழை புயல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனா நாடே வந்துட்டு தத்தளிச்சிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதவிக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய ஹாஸ்பிட்டலுக்கும் ஏகப்பட்ட பேர் மழையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுடைய டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துல இருந்து எல்லாருமே காப்பாத்திட்டு இருக்கா. வாலண்டியராக வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அந்த வெயிட்ரு பொண்ணு ஒன்று. ஒரு நாள் இந்த வெயிட்ரு பொண்ணு வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோக்குள்ள ஹீரோயினுடைய அண்ணனை யதார்த்தமாக பார்க்குறா. இந்த மாதிரி வந்துட்டு நான் முன்னாடி போகணும்னு சொல்ல, முன்னாடி பார்த்து போங்க கொஞ்சம் வந்துட்டு அந்த இடத்துல பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இவன் முன்னாடி போனாலும் ஆனால் இவனுக்கு லைட்டாக மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இவ பத்திரமா இருப்பாளான்னு சொல்லிட்டு இவனும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஏகப்பட்ட பே வந்துட்டு கார் மாட்டிகிட்டு இருக்குது. அதில் ஒன்று நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஹெல்ப்புக்காக கூப்பிட்றாங்க. ஆனால் பிரிட்ஜு ஒட்டு மொத்தமாக உடஞ்சி கார் மேலே விழுந்து கிடக்கறனால யாருக்குமே அங்கே ஒரு கார் இருக்குன்றதே தெரியல. ஹீரோவுடைய டீமுக்கும் பிரிட்ஜு உடஞ்சி போய் நிறைய ஏகப்பட்ட கார்லாம் அங்கே மாட்டிகிட்டு இருக்கான், சீக்கிரமாக போங்கன்னு சொல்ல ஹீரோவுடைய டீமும் காரெல்லாம் மாட்டிகிட்டு இருக்க கார்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருக்க வந்துட்டு காரை யாருமே பார்க்கல. ஆனால் நம்ம ஹீரோ யதார்த்தமாக பார்க்க, ஸோ இந்த மாதிரி ஹீரோவுடைய டீம் கார் மேலே பிரிட்ஜே உடஞ்சி விழுந்திருக்கு, யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, போகாதீங்க சீஃப்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசு கேட்காம உள்ளே போயிட்டு அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸோ நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு கை நீட்டுறாங்க. இப்போ அவங்க அந்த இடத்துல ஹீரோ பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மனசே ஒரு மாறி ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றி வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். வண்டியில் மெத்த பேர்லாம் யார் தான் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் தெரியல, அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம உசுரையே காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்து அது வேற யாரும் கிடையாது என்னுடைய மருமகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்களும் மனசு மாறிட்டாங்க போல இருக்கு. ஹீரோயினுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. ரெண்டு பேருக்குமே பெருசா எதுவும் அடி இல்லை, ரெண்டு பேருமே நார்மல் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம சீனியர் பொண்ணுகிட்ட ப்ரப்போஸே பண்ணிட்டான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க அவளுமே ஓகே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருடைய ஜோடியும் செட் ஆயிடுது. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இன்விடேஷனை கொடுக்க வராங்க. ஹீரோயினுடைய அம்மா மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருக்கா, அம்மா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்துருங்க மனு சொல்ல, உன் கல்யாணத்தை ஏன் இவ்வளவு சிம்பிளா வச்சிருக்கனால பெருசா கிராண்டா வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஹீரோயினால இது நம்பவே முடியல, எதனால அம்மா மனசு மாறினாங்கன்னு தெரியல, ஆனா மனசு மாறிட்டாங்கன்னு நினைச்சு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. சரி சரி சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வரப்பா சொன்னாலும் நம்ம ஹீரோயின் மேல. ஸோ ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்துட்டு அந்த கொலீக் பொண்ணு நர்ஸ் பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு இன்விடேஷனை கொடுக்கலான்னு போவேன். அங்க அந்த கசன்காரர் இருக்கா, டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஒன்றும் இல்லை உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் நம்பர் வாங்கினேன், அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே கமிட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்னத்தையாவது பண்ணித்தலை அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணன் ஒன்று சேர்றதுதான். ஸோ அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அண்ணனையும் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு ஹீரோ கிட்ட சமாதானம் பேச ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட மேரேஜும் நடக்குது. அவங்களுடைய வந்துட்டு ட்ரீம் வீட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயின் வாழ்ற மாதிரி காமிச்சு இப்படி இந்த ட்ராமாவை இதோட முடிக்கிறாங்க. செம்ம சூப்பர் ட்ராமா, ரொம்ப தடபுடலாக இல்லாமல் ஒரு நார்மலான லைஃப்பில் எப்படி ஒரு வந்துட்டு மனுஷங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ட்ராமாவை கொண்டு போயிட்டு ஸ்மூத் எண்டிங்காக முடிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த எண்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க. எனக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த வெயிட்ரு பொண்ணை ஹீரோயினோட அண்ணன் கூட கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்துருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பாவம் அந்த பைபிளையே சிங்கிளாகவே விட்டார் டைரக்டர். மற்றபடி ட்ராமா செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ இதோடைய ஃபுல் மூவி வெர்ஷன் நம்ம நம்மளுடைய பாண்டிச்சேரி குயின் 2.0 சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக உட்காந்து யாராவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி குயின் 2.0 சேனலில் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.